வெல்கம் டு எல்லா ட்ரீம்ஸ் இன்றைக்கி எல்லாேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய தீபாவளியில் இன்றைக்கி எங்களோடய வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மெல்லமாக அப்படியே எங்களோட குக்கிங் வீட்டுக்கு உள்ளே போயிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குலோப் ஜாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத்தை ஸோ அத்தை குலோப் ஜாம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் ட்ரை பண்ணும்போது அது குலோப் ஜாம் நல்லா வெடித்து வர்றதுனால அத்தையே ட்ரை பண்ண சொல்லிட்டேன் ஸோ அத்தை நல்லா மெல்லமாக போட்டு போட்டு இருக்காங்க அதுக்கு தேவையான ஜீராவும் ரெடி ஆகிடுச்சு மொத்தத்தில் குலோப் ஜாமும் ரெடி ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தி ஸோ பூந்திக்கு வேணுங்கிற மாவும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ மாவு பதத்தில் ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே என்னெல்லாம் பொறிச்சு எடுத்துடலாம் பூந்தியை பார்த்தோன்னே இந்த ரெசிபி எப்படி நம்ம போடலான்னு நினைக்காதீங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா ஒரு கமண்டில் லைட்டாக ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க நான் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீடியோவில் பூந்தி வீடியோ போட்டுக்கலாம் பூந்தி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு என்ன காஞ்சோடனே அதே சேம் ஜீனி பாவில் பூந்தி அரிச்சடிச்சு போட்டாச்சு பூந்தியும் ரெடியாகிடுச்சு ரொம்பவே பூந்தி கொஞ்சம் மற்ற வண்டங்களை விட பூந்தி ரொம்ப நைஸாக அரிச்சடிங்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு சுவையான பூந்தி ரெடி ஆகிடுச்சு இதில் லைட்டாக வாசத்துக்கு ஏலக்க விட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு இதை அப்படியே நம்ம மியா கையில் கொடுத்து பூந்தி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் போய் டேஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம் மியா பூந்தி எப்படிமா இருக்குது சொல்லு ஆ சூப்பர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் சேனலில் காலையிலே பஜ்ஜி எடுத்து வச்சுருந்தாங்க ஆனால் இது பஜ்ஜி இல்லை இது ட்ரம்ஸ்டிக் சிக்கன் ஸோ இன்னொரு பக்கம் சிக்கனுக்கு வரவலுக்கு தேவையானது இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது இதில் மியாவோடய பட்டாசு வீடியோவும் அப்பப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது மியா நல்லா வெடி போட்டுட்ருக்கா ஸோ மியா கேர்ஃபுல்லாக சேஃபாக போடு நீங்களும் உங்களோட குடும்பத்தில் சேஃபாக வெடி போடுங்க பாருங்கள் அதுக்குள்ளேயும் சிக்கன் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் வறுவல் ரெடி ஆகிச்சு ட்ராக் சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு தைரானும் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே நல்லபடியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இன்னொரு பக்கம் அப்படியே போகுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு வெடியை கொஞ்சம் போட்டு விடுவோம் எல்லா பக்கமும் வெடி சத்தம் தாங்க ஒரு பக்கமும் வெடி இல்லை நம்ம வாட்டை சமையல் இருக்கோம் அவங்க வாட்டு பிள்ளைங்க வெடி போட்டுட்ருக்காங்க ஸோ இதில் என்னென்ன வெடிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்குது மோஸ்ட்லி சின்ன பிள்ளைங்க இருக்கிறனால இது எல்லாமே ரொம்ப பெரிய வெடியாக இல்லை ராக்கெட்டு இது ராக்கெட்டு ஸோ கம்பி மத்தாப் தான் நிறையா இருக்குது டப்பா டப்பாவாக வாங்கியிருக்கு ஆ எனக்கு பிடிச்ச இந்த ஹண்ட்ரட் வாலா நம்ம தாங்க நம்ம இல்லை கிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த வெடி தான் சரவெடின்னு சொன்னாலே செம்ம தூக்கல் தான் தீபாவளினாலே சரவெடி தான் ஓகே மீயா இந்த கும்ப வெடின்னு சொல்லுவாங்க அதை வச்சிருக்கா சூப்பராக வச்சுருக்கா பார்ப்போம் அவளோட ஃபோட்டோஸும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவளோட சிஸ்டரோட ஃபோட்டோ அவள் தம்பியோடையும் ஃபோட்டோஸ் எடுத்திருக்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மேலும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்